நமஸ்காரம். நான் கவிதா முருகானந்தன். நம்ம கோவை சாரல் சேனல் மூலமாக விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திர ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி அதனுடைய திருநாமங்கள் வீதமாக நாம் அர்த்தங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நாம் 39 ஸ்லோகங்களையும் பார்த்துருக்குறோம். திருநாமத்தினுடைய அர்த்தம்னு பார்த்தோம்னா 376 திருநாமம் வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம். இப்போ வந்து 40 ஸ்லோகத்தில் இருந்தோம். திருநாமம்னா 377 திருநாமத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். 40 ஸ்லோகம் வந்து விஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதர சஹ மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாட்சணஹ. விஷரோ அப்படின்னா எந்த காலத்திலும் அழிவற்றவர். ரோஹிதோ அப்படின்னா சிவந்த நிறமுடையவர். இன்னொரு ஒரு அர்த்தம் ஒன்று சொல்கிறாங்க, இந்த சூரியனுடைய உதயத்தின் போது பூமியில் வந்து விழுகிற முதல் ஒளிக்கற்ற அதுதான் ரோஹிதோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பேருளால் இது நடக்குது, அதனால் அதுக்கு ரோஹிதோ அப்படின்றாங்க. மார்கோ அப்படின்னா வேதஸ்மிருதிகளால் இதுதான் அடையாளம் அப்படின்னு ஒரு லட்சியமாக போற்றப்படுகின்றவர். ஹேதுர் அப்படின்னா அண்ட சராச்சரங்களிலேயே முதன்மையான ஆதாரமாக திகழ்பவர். தாமோதரக அப்படின்னா பக்தர்களுடைய அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நீக்கப்பட வேண்டிய பாபங்கள் சாபங்கள் இவைகள் எல்லாத்தையுமே அகற்றி ஆனந்தத்தை கொடுப்பவர். சஹ அப்படின்னா அனைத்தையும் தாங்குபவர். மஹீதரோ அப்படின்னா அனைத்து லோகங்களையும் தாங்குபவர். மகாபாகோ அப்படின்னா அந்த 6 விகாரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு பூமியில் பிறந்தா அந்த 6 விகாரங்கள் அற்றவர், எப்பயுமே பரிபூரணமாக நிறைந்திருப்பவர் அவர். வேகவான் அப்படின்னா அனைத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடியவர். அமிதாச்சனக அப்படின்னா வரையறையே இல்லாமல் அனைத்தையுமே தன்னோடு எடுத்துக்கொள்பவர். இதுதான் அதனுடைய அர்த்தம். 41 ஸ்லோகம். உத்பவ சோபனோ தேவ ஸ்ரீகர்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குஹ. உத்பவ அப்படின்னா சிவனுடைய உற்பத்திக்கு காரணமானவர். பார்வதி முதலிய அனைத்து தெய்வங்களையும் விட உயர்வானவர். சோபனோ அப்படின்னா உணர்வு உணர்வற்ற நிலை, இந்த இரண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடியவர். தேவ அப்படின்னா மிகவும் இலகுவாக அடையக்கூடிய தெய்வம். இவருக்கு ரொம்ப பிரயாசப்பட தேவையே இல்லை. சுவாமிக்கு ராம 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 சொன்னாலே கூட போதும். அந்த மாதிரி ரொம்ப இலகுவாக அடையக்கூடிய தெய்வம். ஸ்ரீ கர்ப அப்படின்னா மகாலட்சுமியை தன்னுடைய திரு மார்பிலே தாங்குகின்றவர். பரமேஸ்வரக அப்படின்னா ஈஸ்வரன் லக்ஷ்மி முதலிய தெய்வங்களுக்கு காப்பவரும் படைத்தவரும் ஸ்ரீஹரியே. கரணம் அப்படின்னா பலம் ஆனந்தம் இவைகளை தன்னை வணங்குபவர்களுக்கு அருளுபவர். காரணம் அப்படின்னா அனைத்து அண்ட சராச்சரங்களையும் உருவாக்கியவர். கர்த்தா அப்படின்னா சுயம்புவாகவே தானாகவே அனைத்து காரியங்களையும் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர். விகர்த்தா அப்படின்னா ஸ்ரீஹரியை படைத்தவர் இல்லை. ககனோ அப்படின்னா ஸ்ரீஹரியின் தோற்றம் தெய்வ ஆற்றலின் ஆழம் இவைகளை யாராலும் முழுமையாக அறிய முடியாது. குஹ அப்படின்னா தன்னை அனைத்து உயிர் வாழிகளிலும் பஞ்சபூதங்களிலும் மறைத்து வைத்து கொள்கின்றவர். 42 ஸ்லோகம். வியவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவ
பரர்த்தி பரம ஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேஷனக. வியவசாயோ அப்படின்னா அனைத்துமாக ஆனவர். வியவஸ்தான அப்படின்னா ஜீவர்களை. ஜாக்கிரத, ஸ்வப்னம், சுஷுப்தி போன்ற எல்லா நிலைகளையும் கொண்டு செல்லக்கூடியவர். சம்ஸ்தான பிராணதேவனையும் ஜீவர்களையும் உருவாக்கியவர் இவரே ஸ்ரீஹரி. ஸ்தானதோ உரிய ஆத்மாக்களின் அதற்கு உரிய நிலைக்கு எடுத்து செல்பவர். துருவ அப்படின்னா நிலையானவர். பரர்த்தி அனைத்தையும் நன்கு கவனித்து கொண்டு இருப்பவர். பரம இவரே பரம்பொருள். ஸ்பஷ்ட அப்படின்னா மிகவும் தெளிவான சப்த அர்த்தங்களை போன்ற ஒளிகளை உடையவர். துஷ்ட அப்படின்னா தன் நிறைவானவர். புஷ்ட அப்படின்னா அனைவரையும் காத்து ரட்சிப்பவர். சுபேக்ஷணக அப்படின்னா திருப்பார்வை ஒன்றே அனைத்து வகையான விசேஷ பலன்களையும் தன்னுடைய பக்தர்களுக்கு அருளுபவர். இப்போ நாம் 40, 41, 42, 43 ஸ்லோகங்கள் பார்த்தோம். திருநாமம் பார்த்தோம்னா 377 இருந்து 408 திருநாமம் வரைக்கும் இதில் பார்த்துருக்குறோம். நாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இனி அடுத்து வரக்கூடிய எபிசோடு அப்படின்னு பார்த்தோம்னா 43வது ஸ்லோகத்தில் இருந்து இனி நெக்ஸ்ட் எபிசோடில் இருந்து பார்க்கலாம். திருநாமம்னா 409வது திருநாமத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஹோப் யூ வுட் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச்.